வணக்கம். இயேசுடைய பாஸ் நியூஸின் 26/8/2021 வியாழக்கிழமை இன்று காலை முக்கிய செய்திகள். அமெரிக்காவிலிருந்து வெளியேறுவதற்கான கெடு தேதியை வரும் 31 தேதிக்கு பிறகு தலிபான்கள் ஆப்கான் எல்லைகளை மூடினால் அது மிகப்பெரிய அகதிகள் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று பிரிட்டன் எச்சரித்துள்ளது. கெடு தேதியான வரும் 31 தேதிக்கு பிறகும் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறும் பயணிகளை தொடரும் திட்டம் இல்லை என்றாலும் தலிபான்கள் ஒத்துழைப்பை பொறுத்து அந்த பணி முழுமையாக நிறைவடையும் என்று தெரிய வந்துள்ளது. தலிபான்களை அச்சுறுத்தும் எதிர்நோக்கியவர்களை வெளியேற்றும் பணிகள் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காபூல் விமான நிலையத்திற்கு முன்னறிவிப்பை இரு அமெரிக்க எம்பிக்கள் சென்றது. ஆப்கான் தலைநகர் காபூலில் தலிபான்களுடன் முதல் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக சீனா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் புதிதாக 19,536 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 89 பேருக்கு கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். முழுமையாக கொரோனா தடுப்பூசி போடாதவர்களுக்கு வருகின்ற அக்டோபர் 15 முதல் பொது போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய அந்நாட்டின் முன்னாள் அமைச்சர் சையத் அகமது ஜெர்மனியின் உணவு விநியோக திட்டத்தை செய்யும் படங்கள் சற்று முன் வெளியாகியுள்ளது. தலிபான்களுடனான பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என ஜெர்மனி அதிபர் எலெஞ்சனா மெர்சோ புதன்கிழமை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. அமெரிக்க மாகாணங்களில் ஒன்றான டெனாசிஸ் உள்ள ஹேமரிஸ் நாட்டில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட கனமழையால் உருவான வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 27 பேர் உயிரிழந்திருப்பதாக 50 பேர் மாயமாகிவிட்டனர். சில நாட்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் தலிபான்களை கைப்பற்றியதை அடுத்து ஒவ்வொரு நாடும் தங்களுடைய குடிமக்களை அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கும் நிலையில் அமெரிக்காவும் அங்கு தங்கள் நாட்டு குடிமக்களை அழைத்து சென்று வருகின்றனர். அனைத்து ஆப்கானிஸ்தானர்களுக்கும் இ விசாவில் மட்டுமே இந்தியா வர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதே மாதிரி டெய்லி நடக்கிற தலைப்பு செய்திகள் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.